ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே டேஸ்டான மீன் மேக்கர், அதாவது சோயாபீன்ஸை வச்சு எப்படி நாம் சிக்கன் டேஸ்ட்டில் ஃப்ரை செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதை பார்க்கவே சிக்கன் ஃப்ரை மாதிரி தான் இருக்குது, கண்டிப்பாக டேஸ்ட்டும் சிக்கன் ஃப்ரை மாதிரியே இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடாகட்டும், அதுக்குள்ளே நம்ம தேவையான அளவு சோயாபீன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு, அதாவது கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த எல்லா சோயாபீன்ஸையும் தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதால நம்ம சோயாபீன்ஸ் போட்ட உடனே மேலே நல்லா நொர நொறையாக பொங்கி வருது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நொர நொறையாக வருது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த டைமில் நம்ம இதே போல் நல்லா கலரி விட்டுட்டு சோயாபீன்ஸ் நல்லா உள்ளே அழுத்தி அழுத்தி விடலாம். நாம் ஏன் இது போல் பண்ணுறோன்னா, நல்லா நமக்கு சாஃப்டான சோயாபீன்ஸ் கிடைக்கும். நல்லா பார்த்தீங்களா, அளவும் நல்லா பெருசாக இருக்குது. கரெக்டாக இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சோயாபீன்ஸ் இந்த சுடு தண்ணியிலே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சோயாபீன்ஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் எல்லா சோயாபீன்ஸையும் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நம்ம தண்ணியை எடுத்து வச்சிட்டோம். இப்போ நாம் இன்னொரு முறை நார்மல் வாட்டர் ஊற்றி, அதாவது பச்சை தண்ணி ஊற்றி நாம் இன்னொரு முறை இந்த சோயாபீன்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் ஏன் இது போல் பண்ணுறோன்னா, கண்டிப்பாக சோயாபீன்ஸில் சோயாபீன்ஸோட ஸ்மெல் இருக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும், அது ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. கண்டிப்பாக நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், சோயாபீன்ஸில் எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. நம்ம இதே போல் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர் ஊற்றி இன்னொரு முறை நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுத்துட்டோன்னா சோயாபீன்ஸில் எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. அப்புறம் நம்ம எந்த மசாலா போடுறோமோ அதோடய ஃப்ளேவர் நல்லா அதில் கோட் ஆகிட்டு நல்லா டேஸ்டான ருசியான சமையல் ரெடி ஆகிடும். சரி வாங்க, இதே போல நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி பிசைங்க. தண்ணியே இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட, நல்லா இது போல் நல்லா அழுத்தி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் அழுத்தி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இது போல் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் என்னால் கையில் பிசைது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இது போல் நமக்கு நல்லா சாஃப்டான சோயாபீன்ஸ் கிடைக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும், நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நம்ம எல்லா சோயாபீன்ஸும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ எல்லா சோயாபீன்ஸும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நாம் ரெடி பண்ண சோயாபீன்ஸில் என்னென்ன பொருள் சேர்க்கலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 4 டீஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம், தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது, அதே போல் நல்லா கட்டி தயிராக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக சோயாபீன்ஸ் நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு 4 டீஸ்பூன் கடல மாவு எடுத்துக்கலாம். இதையும் நாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நாம் மைதா மாவுக்கு பதிலாக கடல மாவு எடுத்துருக்கோம். மைதா மாவு உடம்புக்கு நல்லது இல்லைன்ட்டு நான் கடல மாவு எடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க மைதா மாவும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது 1.5 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்ததாக முறுமுறுப்புக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நாம் இது சேர்த்து பிசைகிறதால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக வாசனைக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 கருவேப்பிலை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பைண்டிங் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி, நமக்கு டைம் இருக்கும்போது இது போல் மிக்ஸ் பண்ணி கலந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் மசாலா எல்லாம் நல்லா சோயாபீன்ஸ் உள்ள ஊறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
இதை நம்ம உடனடியாகவும் செய்யலாம், இன்னும் ஊற வச்சு செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாம் உடனடியாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு பார்க்கலாம், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருந்த எல்லா சோயாபீன்ஸையும் ஒன்னெண்ணெய் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ நல்லா சோயாபீன்ஸ் நல்லா கலந்து விடுங்க. நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிடும், நமக்கு நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டான சோயாபீன்ஸ் ஃப்ரை கிடச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம எடுத்துடலாம். நமக்கு இன்னும் ரெட் கலரில் வேணும்னா நாம் இதில் மசாலாலாம் சேர்க்கும்போது நல்லா ஃபுட் கலரு சேர்த்துக்கலாம். அதுவும் உடம்புக்கு நல்லது இல்லைன்ட்டு நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் கலர் வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா சத்தம் வருது. நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியான சோயா 65 ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக நம்மளுடைய சோயா 65 ரெடி பண்ணியாச்சு. இதே போல் நம்ம வச்சுருந்த இன்னும் கொஞ்சம் சோயாபீன்ஸையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் அடிக்கடி சிக்கன் சாப்பிட்றதால நிறைய நோய் வருதுன்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஆனால் அதால் நிறைய பேர் சிக்கன் சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக நீங்கள் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டான எம்மியான சோயா 65 ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக உள்ளே கூட சிக்கன் மாதிரியே இருக்குது இல்லையா? கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலெலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.